வெல்கம் டு ஹாப்பி கிச்சன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது இட்லி மாவு வச்சு ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான வெஜிடபிள் குழி பணியாரம் எப்படி பண்ணுறது, அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வந்து பிரியணும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 1 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வந்து இதை வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1 கப் அளவுக்கு துருமுன கேரட் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கிற பீன்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா அந்த மசாலா வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போது கேஸை சிம்மில் வச்சுட்டு இதை மூடி 10 நிமிஷத்துக்கு வேக வைங்க. காய்கறிலாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலையை தூவி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது வதக்கின வெஜிடபிள்ஸில் 2 கப்பு மாவில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா கெட்டியாக இருக்கணும். இப்போது கேஸில் பணியாரம் கலை வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போது எல்லா பணியார குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை இப்போ இந்த பணியார கலையில் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஃபுல்லாக ஊற்றாதீங்க, பாதி அளவுக்கு ஊற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு திருப்பத்துக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக வழிய வழிய ஊற்றிட்டீங்கன்னா நீங்கள் வந்து திருப்பத்துக்கு நீங்கள் வந்து நான்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு திருப்பத்துக்குலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து இண்டாலியம்ன்றதால கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும் திருப்பத்துக்குலாம். இப்போது நம்ம எல்லாத்துலேயும் ஊற்றியாச்சு. இது வந்து நல்லா வேகணும். நீங்கள் வந்து சிம்மில் வச்சுட்டு இதை வந்து ஒரு தட்டு போட்டு மூடி 10 நிமிஷத்துக்கு வேக வைங்க. இப்போது 1 சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போடலாம். 1/2 சைடும் நல்லா வந்து வேகணும். இப்போது இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து திருப்பி கொடுக்கோங்க. இப்போது திருப்பி போட்டு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வைங்க. இப்போது திருப்பி பார்க்கலாம், நல்லா வெந்துருச்சு. அருமையான வெஜிடபிள் குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவும் ஹெல்த்தியான டேஸ்டியான வெஜிடபிள் குழிப்பணியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.